கேவிஆர் லேர்னிங் சேனல் வியூவர்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் என் வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வரும். இன்றைக்கி எம்ஃபில் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எழுதினவங்கான ரிசல்ட் வந்திருக்கு. இதில் என்ன கிளாரிஃபிகேஷனுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஃபில் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான எலிஜிபிள் லிஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அங்கேயே, சரிங்களா. எம்ஃபில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கேன் ரைட் த எக்ஸாம், எக்ஸாம் எழுதினாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. எலிஜிபிள் லிஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. பிஹெச்டியை பொறுத்த வரைக்கும் 15 மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கண்ட்ரோலர்கிட்ட பேசிட்டு எனக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா 15 மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து ஒரு மேடம் பேசினாங்க, அவங்க சொன்னாங்க எனக்கு, சரிங்களா. அதனால் நீங்கள் போய் உங்களோடது நீங்கள் பாஸா அப்படிங்கிறது அந்த லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோடதில். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா பிஹெச்டிக்கான ப்ரொவிஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது என்றைக்கு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவங்க. என்ன ப்ரொவிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தோணும், நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரொவிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும், சரிங்களா. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கேட்டிருப்பாங்க. கைடு பேர் இது எல்லாமே கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. 20/3/2021 வரைக்கும் தான் அது ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. 6 ஸ்டெப்ஸ் இருக்குது அதில், நான் உள்ளே போய் பார்த்தேன். அதே போல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை 5 நாளைக்குள்ளார நீங்கள் எடுத்துருக்கணும், அப்ளிகேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷனை நீங்கள் வந்து லாகின் பண்ணி சேவ் பண்ண 5 டேஸ்க்குள்ளார நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கணும், இல்லை அப்படின்னா சர்வர்லேருந்து ரிமூவ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே யூஜிபிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொஸ்டின் செமஸ்டர் எக்ஸாம் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நான் அதை கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் இயர் யூஜிபிஜி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கான விஷயங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதாவது இந்த சாட்டர்டேயோட கம்ப்ளீட் ஆகிட்டதான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ கொரியர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 10th மார்க் ஷீட்டோ ப்ளஸ் 2 மார்க் ஷீட்டோ கம்யூனிட்டியே கொடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான கொரியர்ஸுக்கானது இப்போ போயிட்டுருக்கு, அதை கொரீஸ் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா காலேஜஸும். அது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளிகேஷன் என்ட்ரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வர்றது, எக்ஸாம் டேட் டைம் டேபிள் வந்து ஹால் டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, சரிங்களா. மேக்ஸிமம் மேபி இட் வில் பி நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடும் நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா 8th எக்ஸாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம் மார்ச் 8th, அதுலேருந்து 1 week தள்ளி போகலாம் இல்லைனா 10 days தள்ளி போக வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் 1 week இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கால்குலேஷன் இருக்குது, பார்க்கலாம். மீறி போனால் 10 days வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் 3rd இயர் வந்து செமஸ்டர் எக்ஸாம் எப்போன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க, மேலே உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து வரும், சரிங்களா. May 6th டென்டேட்டிவ் டேட் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது, அதாவது 60% ஆன்லைனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ப்ராக்டிக்கல்ஸ் பற்றி எந்த தகவலும் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல, கிடச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் எப்போது அப்படின்னு. March 8th ஏற்கனவே டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருந்தாங்க, பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இந்த சாட்டர்டே தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போது வந்து கொரீஸ் போயிட்டுருக்கு, அதாவது 10th மார்க் ஷீட்டு ப்ளஸ் 2 மார்க் ஷீட் கம்யூனிட்டி கொடுக்காதவங்களெல்லாம் கொடுக்க சொல்லி யூனிவர்சிட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கொடுக்காத இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் என்ட்ரி ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து டைம் டேபிள் வரும், அடுத்தது ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாளைக்குள்ளார கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அடுத்த வாரத்தில் நமக்கு தெரிய வரும். ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம். நன்றி, வணக்கம்.